சரி, மனோ தங்கராஜ் உங்க உங்க மாவட்ட அமைச்சரா இருக்காரு, அவரை கூப்பிட்டுக்கிறதே வேண்டியா தானே? கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட மாட்டேங்கிறாரு, அப்புறம் எப்படி இந்து சமய மாநாட்டுக்கு நம்ம கூப்பிட முடியும்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்பா வந்து கிறிஸ்டினாக இருப்பார், பிள்ளை வந்து இந்துவாக இருக்கும், தங்கச்சி வந்து முஸ்லீமாக இருக்கும், இந்த மாதிரி வாழ்கிற குடும்பம் அங்கே வந்து இந்து முன்னணி வந்து இதை தூண்டுது, கலவரத்தை தூண்டுதுன்னு சொல்கிறாங்களே. ரோடு சர்ச்சுக்கு சொந்தங்கிறாரு, அது கோயிலையும் சொந்தம்னு சொல்லுவாங்களே, வாய்ப்பு இருக்கா? ஆனால் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களுக்கு அனுமதி இல்லை. கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்காரங்க அவங்க தான் கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்களே, உண்டியில் குடிக்கிறாங்க, இங்கே அண்ணாமலை வராருங்க. அண்ணாமலைக்கு ஒரு ஒவ்வொரு கட்சி தலைவரும் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்குறாங்க. இப்போ அண்ணாமலை கொடுத்துருக்க தலைப்பு என்னென்னா, இந்து மதமும் அறிவியலும் தலைப்பு கொடுத்துருக்கு. அந்த தலைப்பில் தான் அவர் பேசுகிறாங்க, பிஜேபியில் இருக்கலாம், அந்த தலைப்பில் தான் பேசுகிறேன். தலைப்பு விட்டு அரசியல் பேசக்கூடாது, தமிழே போற்றி. இந்து சமய மாநாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கிறதா இருந்துச்சு, அது பல பிரச்சனைக்கு அப்புறம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஏன் இவ்வளவு பிரச்சனை, அப்படி என்னதே நடந்துச்சு? வாங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இந்து முன்னணி பொறுப்பாளர் சங்கர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்து சமய மாநாடு அது எப்போ இருந்து எத்தனை வருஷமாக நடக்குது? கிட்டத்தட்ட 85 வருஷமாக நடந்துட்டு இருக்கு இந்த மாநாடு. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து நடக்குது. எதனால் இந்த மாநாடு? இப்போ வந்து கோயில்லாம் நீங்கள் திருவிழா கொண்டாடலாம், ஒரு மண்டபப்படி வைக்கலாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும். இதுனா இந்து சமய மாநாடு எதுக்காக? அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மதமாற்றம் அதிகமாக நடந்திருக்கு. கிறிஸ்தவ மதமாற்றம் இந்தியாவிலே அதிகமாக நடைபெற்ற ஒரு மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தான். அந்த மண்டைக்காட்டு திருவிழா சமயத்திலேயே அங்கே வந்து மதமாற்றங்கள் அப்புறம் துண்டு பிரசுரம், இந்த கிறிஸ்தவ மத சம்பந்தமான பிரசுரம் கொடுப்பாங்க, இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐந்தவ சேவாசங்கம் ஒரு அமைப்பை தொடங்கி இந்து சமய மாநாடு வந்து நடத்திட்டு வந்துருக்காங்க. இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து சமய மாநாடு நீங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வரீங்க, திடீர்னு வந்து தடைபட காரணம் என்ன? தடைபட காரணம் முக்கியமாக அங்கே இருக்க அமைச்சர் கிறிஸ்தவ அமைச்சர் மனோ தங்கராஜ் பேர் வந்து அழைப்பதில் இல்லை. அவர் கிறிஸ்டியன், அவர் கிறிஸ்தவர், அவர் பேர் அழைப்பதில் இல்லை. பத்திரிகையில் பேர் போடாததுக்காக பிரச்சனை பண்ணுறாரா? என்ன சொல்றாங்க, நீங்க அரசியல் மேடம் நடத்துறீங்க, அதனால 86 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அப்போ திமுக பலமுறை ஆட்சியில் இருந்திருக்கு, அப்ப எல்லாம் தடை கிடையாது. இப்பதான் தடை போட்டு நாங்க அறுவைத்துறையை நடத்திக்கிறோம். சரி, மனோ தங்கராஜ் உங்க மாவட்ட அமைச்சரா இருக்காரு, அவரை கூப்பிட்டுக்கிறதே வேண்டியா தானே? கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட மாட்டேங்கிறாரு, அப்புறம் எப்படி இந்து சமய மாநாட்டுக்கு நம்ம கூப்பிட முடியும்? குடியரசுக்கு வந்து அதிமுக இருந்தா கூப்பிடுவீங்களா? அதிமுக காரங்க வராங்க, கோயில சாமி கும்பிடுறாங்க, குங்குமம் வைக்கிறாங்க, விபூதி சாப்பிடுறாங்க, விபூதி வைக்கிறாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க. இப்போ காங்கிரஸ்ல இருந்து யார் வந்திருக்காங்களா? விஜயவசந்த் எம்பி வந்திருக்காரு, விஜயதாரணி அக்கா வந்திருக்காங்களா? கூப்பிட்டுருந்தோம், அவங்க கலந்துக்கிறதா, இனி திருவிழா நடந்துட்டு இருக்கனால 10 நாள் ஏதாவது ஒரு நாள் கலந்துக்குவாங்க, கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யூடியூப் சேனல் இதுலலாம் சொல்கிறாங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்பா வந்து கிறிஸ்டினாக இருப்பார், பிள்ளை வந்து இந்துவாக இருக்கும், தங்கச்சி வந்து முஸ்லீமாக இருக்கும், இந்த மாதிரி வாழ்கிற குடும்பம் அங்கே வந்து இந்து முன்னணி வந்து இதை தூண்டுது, கலவரத்தை தூண்டுதுன்னு சொல்கிறாங்களே. அப்பா இந்துவாக இருப்பாருங்க, பையன் வந்து கிறிஸ்தவனாக இருப்பான், இல்லை பொண்ணு கிறிஸ்தவனாக இருப்பான். காரணம் என்னன்னா, அந்த பையனுக்கு கிறிஸ்தவ பொண்ணை கட்டி கொடுத்துட்றாங்க, அதிகமான நகையை போட்டு அரசாங்க வேலை இருக்க பொண்ணை கட்டி கொடுத்துறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறா, அப்படியே கிறிஸ்தவத்துக்கு போயிடறா. ஆனால் அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, பாரம்பரியமாக நான் ஹிந்து தான் இருப்பேன், மாற மாட்டேங்கிறாரு. அவர் ஹிந்துவாகவே இருந்தது, இதனால குடும்பத்துக்குள்ள சண்டைலாம் வருமா? சண்டை வரும், அப்பா இருந்து அவங்க அந்த முறையெல்லாம் செய்ய மாட்டான் இல்லைங்க, அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் செய்ய மாட்டான். கிறிஸ்தவ முறைப்படி நான் சிலுவை தான் நாட்டுவோம்மா, அது ஒரு பெரிய பஞ்சாயத்து, அவர் இறந்த அப்புறம் இது மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்திருக்கா? நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து தாய் மாம இது சீர்லாம் நம்ம சமுதாயத்தில் வந்து இந்து சமுதாயத்தில் இது அதெல்லாம் கிடையாது, அந்த உறவு முறையே இதாக இருக்காது. பொட்டே வைக்க மாட்டோம் கோயில், அது வரைக்கும் கோயிலில் வந்துட்டு தான், கோயிலுக்கே வரமாட்டேங்கிற அப்புறம் எப்படிங்க இது பண்ணுவாங்க? அரசியல் ஏன் பேசுகிறீங்க அங்கே? அரசியல் இப்போ வந்து நீங்கள் மாநாடு நடத்துறீங்க, இந்து சமய மாநாடு, அரசியல் பேசுகிறதா போனாலும் அண்ணாமலை வந்து பேசுனதாலாம் சொல்கிறாங்க. அண்ணாமலை வராருங்க, அண்ணாமலைக்கு ஒரு ஒவ்வொரு கட்சி தலைவரும் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்குறாங்க. இப்போ அண்ணாமலை கொடுத்துருக்க தலைப்பு என்னென்னா, இந்து மதமும் அறிவியலும் தலைப்பு கொடுத்துருக்கு. அந்த தலைப்பில் தான் அவர் பேசுகிறாங்க, அவர் பிஜேபியில் இருக்கலாம், அந்த தலைப்பில் தான் பேசுகிறாங்க. தலைப்பு விட்டு அரசியல் பேசக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, இந்த மேடையில் அரசியல் பேசுகிறதே கிடையாது. பிஜேபிக்காரங்க வர்றதுனால ஓகோ அரசியல் பேசுகிறாங்க, இந்து மணிக்காரங்க வராங்க, இந்து மதத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. கடைகள் திருவிழா முன்னிட்டு கடைகள் வைக்க ராட்டினம் இதுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கடற்கரை ஓரமாக இடம் கொடுத்துருக்காங்களாமே. கிறிஸ்தவர்கள் எந்த இடத்த கொடுத்துருக்காங்க? மத்திய அரசுக்கு சொந்தமான கடற்கரை பதிவு கொடுத்துருக்காங்க. கடற்கரை கிறிஸ்தவர்கள் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களா? ஆமா,
பேரூராட்சிக்கு கொடுத்த இடத்துல ரோட்ல வந்து கடை போடுறாங்க. சர்ச்சி 1,75,000 ஏலம் விட்டு வசூல் பண்றாங்க. பேரூராட்சி ஒரு பக்கமா வசூல் பண்ணுது, சர்ச்சி ஒரு பக்கமா வசூல் பண்ணுது. இந்துக்கள் சரி, அங்க பேரூராட்சி வந்து பாஜக நிர்வாகத்துக்கு மனோதங்கராஜுக்கு இப்ப வந்து தென் மாவட்டத்துல மாமே மச்சனே பேர் ஓடல, பத்திரிகை வைக்கல, செய்முறை செய்யலன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த எண்ணத்துல ஒரு அமைச்சர் பேர் ஓடலன்னு சங்க இது பண்றாரா? அமைச்சர் வந்து இந்துவா இருந்தா இந்து சமய மாநாட்டு கூப்பிடுறாங்க. திமுக கடைசியா இருந்த சுரேஷ்ராஜன் வந்து அவர் மினிஸ்டரா இருக்க வரைக்கும் அந்த அழைப்புதல் அவர் பேர் இருந்துச்சு, கலந்துக்க மாட்டார் அவ்வளவுதான். அவங்க கடவுள் மறுப்பாளருக்கு அதனால கலந்துக்கல. இந்த வாட்டி இவ்வளவு பிரச்சனைனால சேகர் பாபு வந்தாலும் சுரேஷ்ராஜன் வந்துட்டாரு. இப்ப வந்து பிஜேபிக்காரங்க பேர் போடக்கூடாது பத்திரிகையில, இந்து முன்னணிக்காரங்க பேர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுமூக வந்து பேசி முடிச்சு இது பண்றாங்களே. இல்ல இல்ல, எல்லா பேரும் அது வந்து தெளிவா பேசி, இந்து சமய மாநாடு இந்து மதத்தோடு சார்ந்துதான் நடக்கும், இந்து முன்னணிதான் இந்து மதத்துக்கு வேண்டி பாடுபடுது, அவ பேரெல்லாம் போடுவோம், அடிஷனலா கிறிஸ்தவங்க பேரை போட மாட்டேன்னு சொன்னோம். அது சொல்லி நடந்துட்டு இப்ப இதனால வந்து அதுல எதுவும் நலத்திட்டம் எல்லாம் கொடுக்கறோம் அப்படிலாம் சொல்றாங்களே, வசூல் பண்ணி நிறைய வசூல் பண்ணி ஏமாத்தினாதான் வந்து மனோதங்கராஜன் சொல்றாரு அவர்தே. இந்த ஹைந்தவ சிவாசங்க சமய மாநாட்டுல வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல வந்து அதிகமான மதிப்பெண் கிட்ட ஹிந்து மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும், ஸ்காலர்ஷிப் மாதிரி வழங்கும். அது மார்க் ஷீட் நம்ம கொடுத்து முன்னக்கூட்டியே ஏதாவது இந்து அமைப்புகள்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி இவங்க இந்து தான் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி பத்திரம் கொடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் திருமணம் ஆகிற பெண்களுக்கு வைப்பு நிதி திருமண உதவித்தொகை மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் நலிந்த பெண்கள் இருப்பாங்க, பாவ ஏழைகள் இருப்பாங்க, தொழில் செய்ய முடியும், அவங்களுக்கு தையல் இயந்திரங்கள்லாம் வழங்குறாங்க. இதெல்லாம் வழங்குற காசை வந்து முறையா அரசு ஆடிட்டிங் பண்ணி தான் அவங்க வச்சிருக்காங்க. அங்க எந்த இதுவுமே நடக்கும், முறைகேடு எதுவுமே கிடையாது, கரெக்டா ஆடிட்டிங் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அப்படின்னா இதை யாரு பரப்புறா? திமுக காரங்க பரப்புறாங்க, எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு. ஏன்னா அவங்களுக்கு பிரிக்க முடியல, இல்ல இந்த திருவிழாவை சொல்லி அவங்களுக்கு பிரிக்க முடியல, அவங்களுக்கு வந்து வருமானம் இல்ல. ஐந்து வயசு பிரிச்சுட்டு போயிட்டு பிஜேபி காரங்க பிரிக்கிறாங்க. இந்த ஐந்து வயசு வேசங்க மாநாட்டில் இந்து முன்னி பிரிக்கல, பிஜேபி பிரிக்கல, முழுக்க முழுக்க ஐந்து வயசு வேசங்கம் பிரிச்சு முறையான கணக்கு வச்சிருக்காங்க. அந்த கணக்கு அவங்க தாக்கல் பண்ண தயாரா இருக்காங்க, கலெக்டர்டே சொல்லிட்டாங்க. அந்த தாக்கல் பண்ண இந்த கணக்கு ஏதாவது முறைகேடு இருந்தா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏதாவது மறுப்பதும் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு ஏதாவது உதவுறாங்களா இல்ல மாநாட்டோட அப்படியே சங்கத்தோடைய வேலை வந்து சமய மாநாடு தான், கோயில் நிகழ்ச்சிகள் எதுலையுமே தலையிடல கிடையாது. கோயில் உள்ள பூஜை காரியங்கள் அது கோயில் அறநிலையத்துறை இருக்குது, அது பார்த்துக்கிட்டு. இப்ப வந்து குறிப்பு இந்து சமய மாநாட்டுல எல்லா சமுதாயம் வருவாங்களா இல்ல குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் இருப்பா இது பண்ணுவாங்களா? எல்லா சமுதாயத்திலும் பட்டியலின சமுதாய தலைவரும் வராங்களா? ஆனா கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களுக்கு அனுமதி இல்ல. கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்காரங்க அவங்க தான் கடவுளே இல்லைன்னு சொல்றாங்களே, உண்டியல குளிக்கிறது தெரியுறவங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஒரு பக்கம் வசூல் பண்ணிடுவாங்க. வசூல் பண்றதுக்கு தானே வரான், அவன் கடவுளே இல்லைங்கிறான். அவன் எப்படி இந்து மதத்தை பத்தி பேசுவான்? இந்து மதத்துக்கு பாதிப்புகள் பேசணும், இந்து மதத்துக்கு என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்னு பேசணும், அப்பதானே இந்துக்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்துல மதமாற்றம் நடக்குதுங்க. கம்யூனிஸ்ட்காரன் பேசல, திமுக காரங்க பேசல, அப்புறம் எப்படி நம்ம இந்து சமய மாநாடு கூப்பிட முடியும்? இந்து முன்னணி சார்பா யாரு தடவை மாநாட்டுல கலந்துக்கிறாங்களா? இந்து முன்னணி சார்பா வருஷந்தோறும் யாராவது ஒரு பொறுப்பாளர் இருப்பாங்க. இந்த வாட்டி இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் இருக்காங்க, மாநில போச்சு அரசராஜா இருக்காங்க. இந்த வாட்டி இவங்க வந்து கலந்துக்கிறாங்க. வந்து அமைச்சர் சேகர் பாபுக்கு தெரியுமா? அழைப்புதல்ல பேர் இருக்குங்க, அழைப்புதல்ல பேர் இருக்கு. என்ன வந்து மாநாடு நல்லபடியா வெற்றியடைய வாழ்த்துக்கள், இந்து சமுதாயம் ஒற்று வரட்டும். நன்றி, நன்றி.